உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்புகளை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நாங்கள் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீதியுள்ள நியாயாதிபதியே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்கள் மேல் இரக்கமாக இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியே, சத்திய ஆவியே, கிருபையின் ஆவியே, தேச்சர வாழனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. மருதோன்றி பூங்கொத்தே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்மலையே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கேருபின்கள் மத்தியிலும் சேராபின்கள் மத்தியிலும் வாசமாக இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குபவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே, எங்கள் ஆத்துமாவை காப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த ஜெப வேலை நிகழ்ச்சியை ஆண்டவரே இயேசப்பா எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரே இயேசப்பா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க. மீதியான வேலையை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளில் நம்மளுடைய ரெகபோத் சேனலுடைய வியூவர்ஸ்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற, பொருளாதாரம் ஆசீர்வாதம், வியாதியிலிருந்து விடுதலை பெற, குடும்பங்களில் ஜெப ஆவி ஊற்றப்பட, பரிசுத்த வாழ்க்கை வாழ, இந்த குறிப்புகளுக்காக நாம் இப்போ இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சோத்திர ஆண்டவரே, சப்பாமே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவி ஆவி அண்ணவரே. மீ சோத்தரிக்கிற ஆண்டவரே, சுவை
இந்த ஜப வேளையிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது. அது ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. இயேசு தெய்வமே, இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் ஆண்டவரே, அப்பா சோத்திரிக்கிற ஆண்டவரே, ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துலையும் நான் வருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இயேசு தெய்வமே சோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தை உங்களால் உம்முடைய மகிமையினால் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே இந்த இடத்தை நிறைத்து விடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மனதார வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. தூயாதி தூயவரே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை வரவேற்கிறோம். திரியேக தேவனே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசு தெய்வமே உம்மை சோத்தரிக்கிறோம். இப்போ ஆண்டவரே ரெகபோத் சேனலில் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே உம்மை யாரெல்லாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை இந்த நாளில் ஆண்டவரே இயேசு தெய்வமே ஆண்டவரே இருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய திவ்ய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. ஒருவர் கூட கடன் பிரச்சனையில் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தில் வேலி எடுத்து ஜெபிக்கிறோம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே இயேசு தெய்வமே ஒருத்தர் கூட கடன் பிரச்சனையில் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தில் வேலி எடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா நிந்தனைகள் அவமானங்களை இயேசு விநாமத்தில் எடுத்து போட்டு செபிக்கிறோம் கர்த்தாவே. இதனால் ஆண்டவரை யாருக்கும் மன உளைச்சல் ஏற்படாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே ஆண்டவரே. இதனால் மனமுடைந்து தேவையில்லாத காரியங்களில் ஆண்டவரே ஒருவேளை தற்கொலை முயற்சி இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடாதபடி இயேசு விநாமத்தில் வேலையெடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறியடித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களையும் எடுத்து தருவேன் சொன்னீங்களே கர்த்தாவே. உம்முடைய கிருபையின் கரம் குடும்பங்களுக்கு மத்தியில் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விடுதலை தருகிற ஆவியானவர் தாமே ஆண்டவரே. ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, திறந்த வாசலை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவைகள் இயேசுவின் நாமத்தில் அபரிமிதமாய் சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். 5:2-5,000 பேருக்கு பகிர்ந்தளித்த தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே அதே போல யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறாங்களோ அதிலிருந்து விடுதலை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல பில்லி சூனிய மாந்திரிக ஏவல் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இயேசு தெய்வமே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமில்லை, இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஆண்டவரே. இயேசப்பா மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைத்திருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே தேவனுடைய ஆண்டவரே அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலையின் ஆவியானவர் இறங்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு மத்தியில் எல்லா வியாதி பலவீனங்களை இயேசுவின் நாமத்தை எடுத்து போட்டு ஜெபிக்கிறோம். அசதிகளை எடுத்து போட்டு ஜெபிக்கிறோம். நிர்விசாரங்களை எடுத்து போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. வேலைக்கு போகாது இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் வேலைக்கு போவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை கிடைக்காதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வேலை கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பம் நடத்துவதற்கு தேவையான போதுமான வருமானம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா பற்றாக்குறையின் அனுபவங்களை இயேசுவி நாமத்தில் எடுத்து போட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் செப ஆவி இந்த நாளில் அல்லவில்லாமல் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. இரவு நேரங்களையும் பகல் நேரங்களிலும் ஆண்டவரே அதிகாலையில் ஆண்டவரே இயேசப்பா உடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக என்று சொல்லி செபிக்கிறோம். செப ஆவி அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். உம்மோடு உறவாட உம்மிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்வீராக. அதே போல ஒவ்வொருவரும் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பேசுகிற போது, பார்க்கிற போது, நடக்கிற பொழுது ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த விளங்கட்டும். ஆவி ஆத்தம சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவரே வாழ்க்கையினுடைய முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவ நாம மகிமைக்காய் ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உலமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.